தேவர்களுக்கும் கீழே கொடுமை, மற்ற உயிரினங்களுக்கும் கூட கீழே இருப்போம். அப்போ விலங்கினங்களுக்கு கூட கீழே இருப்போம். ஏன்னா புத்தி வந்து அப்படி பண்ணிடும். நான்ல இருக்கிற அனுபவ உணர்ச்சிகள் வந்து உடம்பளவாக அது சேர்ந்துதுன்னா அப்படியே நேர்மாறு எல்லாத்த விட கீழே இருப்பான். இந்த பரமபதம் விளையாட்டுல வந்து பெரிய பாம்புல இறங்கி கீழே இருக்கான் தெரியுமா, தாயம் போட்டு ஆட்டத்துக்கே வரமாட்டான். அந்த மாதிரி போறதுக்கும் இவனுக்கு சான்ஸ் உண்டு. இல்லையா, பரமபதம் சொல்லப்படுற ஆன்ம ஞானமே அடைஞ்சிருவான். பரமபதம் இசைக்கூட்டம் ஆன்ம ஞானம், தன்னை அறிதல், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும். எங்க போய் நம்ம ஒடுங்குறோமோ அது ஹிருதயம். அதாவது எல்லா சைக்காலஜிக்கும் ஒரு நினைப்பு நேரம் அங்கேருந்து இட் இஸ் ஷார்ட் அவுட், இட் இஸ் ஷூட் அவுட் ஃப்ரம் தட் சோர்ஸ், தட் ஒன்லி ஒன் அபோட். அதனாலதான் நம்மளுக்கு மேல நேரடியா அந்த ஆன்ம ஞானம் தான் இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த அனிமாதி சித்திகள் அது இது யோகா அது இதுன்னு நினைச்சுக்கிட்டு உடம்பளவா நினைச்சு ஆன்மீகம் பண்ணிக்கிட்டு இருந்தா சாதாரணமா வாழறவனை விட அவனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஸ்டோர்ல. அப்படித்தான் இன்றைக்கு இந்த பூமியில இந்த காலம், இப்போ கொரோனா காலமே இதனாலதான் நடந்து. அதனாலதான் இந்த கண்ண மூடின உடனே இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான பிரபஞ்சம் நம்மளுடைய எண்ணம் மூலமாக இட் இஸ் கெட்டிங் ரிசால்வ்ட் பேக் அன் டு இட் செல்ஃப் அண்ட் அபைட்ஸ் இன் தட் ஹார்ட், தட் ஒன்லி ஹார்ட். திட்டவட்டமாக ஞானியர்கள் வந்து இதை உணர்றாங்க. இப்ப என்னுடைய வந்து 11-12 வயசுல இருந்து அனுபவம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அங்க போய் நிக்கிறது இன்ஸ்டன்ட். புத்தியினுடைய உணர்ச்சியும் இல்லவே இல்லை, இன்ஸ்டன்ட்ல இல்ல. இதுல வந்து உணர்ந்தவர்கள் எல்லாம் உடம்பு போட்டு நிக்கிறாங்க. ரொம்ப சின்ன விஷயம், எடுத்த எடுப்பிலே மிஸ் பண்ணது, ஹியூமனிட்டியே மிஸ் பண்ணிருக்கு. பொறுமா, இந்த பூமியில மனித இனம் ஏகப்பட்ட ஆண்டுகள், ஏகப்பட்ட பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கு. எவ்வளவு யுத்தங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், மனம் மனம் மனம், விழிப்பு நிலைதான் வாழ்க்கை. விழிப்பு நிலையில, விழிப்பு நிலையாக வாழுகின்ற அந்த மனிதனுடைய எண்ணம், அவனுடைய புத்தி நாட்டம், அது எங்கேருந்து வருகின்றதுன்றது வந்து யாருக்குமே பொறித்தட்டல, யாருக்குமே பொறித்தட்டல. ஏதோ சில மகரிஷிகள், வசிஷ்ட மகரிஷி, விஸ்வாமித்திர மகரிஷி அவரோட போட்டி போட்டு இது பண்ணாரு. இன்னும் இதுல வந்து புராணங்கள்ல ஜனக மகாராஜா, சுக மகரிஷி, ஜடபரதர், பெரிய பெரிய ஞானிகள் இருந்திருக்காங்க. சில பேர் வந்து வெளியிலேயே தெரியாம வந்து அதோடைய ஐக்கியமாயி போயிட்டாங்க. வந்து கிளியரா எடுத்து கொடுத்தவர் ரமணர். இப்ப எடுத்து கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இப்ப வந்து இன்னும் விவரமாக, இன்னும் கோடி மடங்கு விவரங்கள். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சகஜமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லாமலேயே செய்யப்பட்டிருக்கிறதுனால். ரமணருடைய அனைத்து செயல்களை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு செயல்லையும் கோபமான கோபம் தெரிக்கிறது அவருக்கு, கோபம் தெரிக்கிறது. நேத்திக்கு வரைக்கும் நம்ம பார்த்த செயல்கள் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா விதவிதமா மிஸ் பண்ணதெல்லாம் எடுத்து எடுத்து சொல்லி இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இப்படி எல்லாம் போறது வேஸ்ட் அப்படின்னு ஏதோ சர்வசகஜமாக அவங்க வந்து, ஏன்னா சர்வசகஜமாக அதுல இருக்காங்க, அந்த இடத்துலயே இருக்காங்க. என்னிடத்தில் நிறைய சாதகர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். நிறைய பேர் வந்து நன்றாக அதில் புடம் போட்டு அமர்ந்தும் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் வந்து உறுதி கூடவில்லை, தீரம் கூடவில்லை. சில பேர்லாம் வந்து நன்றாக அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார்கள். அதிலேயே அவங்களுக்கு நல்ல இடம், இடம் தட்டுப்பட்டு அந்த இடமாகவே அந்த ஆன்மீக ஹிருதயம் நீ இவங்க குறிப்பிடுறது, நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது, என்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் தொலைபேசி மூலம், மொபைல் மூலம், இவர்கள் எல்லாம் வந்து தெளிவாக நான் எதை அனுபவிக்கிறேனோ அதை அப்படியே இருக்காங்க. அவங்க மகரிஷி சொல்றது, நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது, இவங்க பார்த்துட்டு இருக்கிறது, இவங்க வந்து அந்த திடமா அந்த லட்சணங்கள் எல்லாம் சொல்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹான்னு இருக்கு. ஏன்னா அது அவ்வளோ எளிதான விஷயம்தான். அதனாலதான் உங்களுடன் சேர்ந்துதான் நான் இதை ஆழ போகின்றேன் இந்த செயல்களுக்குள்ள. ஏன்னா சாதாரணமா நேரம் கிடைச்ச பிறகு எனக்கு எதுக்கு செய்யணும்,
நான் இதுக்கு இதை படிச்சுக்கிட்டு இருக்கணும், அப்படி புறமாக என்னுடைய கண்களை உபயோகித்து கூட நான் எதுக்கு அதை பண்ணணும், அது பண்ணினேன்னா அது காரணம் இருக்கணும், அந்த காரணம் வந்து நீங்கள் தான் காரணம், உங்களுக்கும் தான் நான் படிக்கணும், உங்களுக்கும் படிச்சு இன்னும் நிறைய படமா எடுத்து காமிக்கிறேன், பல டைமென்ஷன்ல வந்து நீங்க எங்கேயுமே தேங்கி நின்று கூடாது, இன்னும் ஆணித்தரமாக சர்வ உரிமையுடன் நாம் வந்து இந்த எடுத்த இந்த பிறவியிலேயே இந்த பூமியில் எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவையும் பரப்பி எல்லாரையும் அனுபவிக்க வைத்து, ஆனா இங்க ஒரு வழி இருக்குப்பா, இங்க ஒரு வழி இருக்குப்பா, எல்லாம் வாங்கப்பா, எல்லாம் வாங்கப்பா, எல்லாம் அப்படின்னு எல்லாருக்கும் காண்பித்து விட வேண்டும். அதனால்தான் அந்த லட்சணங்கள் என்னிடம் பேசிக்கொண்டிருப்பவர்கள் என்னுடன் வாழ்பவர்கள் எல்லாம் வந்து அப்படியே தோய்ந்து இருக்கின்றார்கள், இல்லாட்டி என்னுடன் வாழ முடியாது. என்னுடன் சொன்னா எப்படி இருக்கு, நான் எப்ப பாரு அதுலதான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மனச்சலனங்கள் அறவே அற்று புலன்கள்லாம் கட்டுப்பாட்டுக்கு வந்து அப்படி இருந்தால் ஒழிய உடன் எப்படி வசிக்க முடியும் நீங்க நினைச்சு பாருங்க. ஸோ அப்படித்தான் என்னுடைய உறவுகள் எல்லாம் என்னை சுற்றி இருக்கு, என்னுடைய எனக்கு அணுக்கமாக இருந்து கொண்டிருக்கும் மாரியப்பன்லேருந்து சகலமான பேர்களும் அந்த பாங்கின் எல்லையில் இருப்பதனால்தான் வாழ்க்கையே கொடுத்திருக்கின்றார்கள். இது வந்து சாதாரணமாக ஒருத்தரால் வந்து பண்ணிட முடியாது, ஏன்னா 24 மணி நேரமும் அந்த பாங்கு வந்து தெரிக்கின்றது இவர்களிடம் எல்லாரிடமும். அதே மாதிரி வர முடியாமல் எங்கெங்கேயோ சதா வந்து என்னுடன் தொடர்பில் இருக்கும் அனைவரும் அனைத்து லட்சணங்களும் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லாருமே, அதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். முக்கியமா இது மூலமாலாம் நான் குறிப்பிட வந்தது என்னன்னா, திட்டவட்டமான அந்த இடம் வந்து அவர்களுக்கெல்லாம் தட்டுப்பட்டு விட்டது. இதற்கு தொடர்புடைய சத்சங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன, அவைகளையும் பாருங்கள். இது வந்து மனித உயிரை பற்றிய சத்சங்கம். ஒன்னொன்னும் நம்மளுடைய உயிர் தானே எங்கிருந்து வந்தது, இந்த பெயருடன் வசித்து கொண்டிருக்கின்றோமே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இவன் யார், எங்கு செல்ல போகின்றான், சர்வத்தை பத்தியும் உயிரை பத்தி, மனத்தை பத்தி, புத்தியை பத்தி, அகந்தையை பத்தி எப்படி வாழ்க்கை எடுத்து செல்வதற்கு, உண்மையில் கடவுள் என்பவர் யார், அனைத்துனுடைய ரகசியங்களும் இந்த சத்சங்கங்கள் வாயிலாக கொடுக்கப்படுகின்றன. உலகத்தை பத்திய, பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பத்திய, மற்ற உயிரினங்களை பத்திய, வேற்று கிரக வாசிகளை பத்திய, அனைத்த பத்திய உயிர்நிலைகளை பற்றிய உண்மைகள், பிரபஞ்சம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட சத்சங்கங்கள் கொடுக்கப்படுகின்றன, உங்க மொபைல்ல கையில நேரடியா வந்துடுது, இது அப்பேற்பட்ட அற்புதமான தெளிவை ஏற்படுத்தும். அதனால யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள், பெல் பட்டனையும் அழுத்தினீர்கள் என்றால் அந்த நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும், என்னென்ன சத்சங்கம் போடுறோமோ அது உடனடியாக உங்கள் கையில் வந்து சேர்ந்து விடும். இந்த சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது நம்ம செய்தே ஆக வேண்டும், பாட்பட்டே ஆக வேண்டும், அது ஒன்றுதான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும், இந்த வாழ்க்கையும் அருமையாக நாம் வாழச் செய்யும் இந்த சத்சங்கங்கள், அவ்வளவே நல்லது.